உங்கள் உலகம் கரடுமுரடானது, மாசும் தூசியும் சேர்ந்தது. பைக்கர்ஸ் ஹெல்மெட் டேமேஜ் ரிப்பேர் ஷாம்புக்கு மாறுங்க. எனது அபிநய் பாவனி ரெட்டிய காதலிக்கிறாரா? ஆஹா, இத நான் சொல்லலைங்க, ராஜு தான் கேட்டிருக்காரு. என்னதான் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேர்ட் ப்ரோமோல இவங்க எல்லாருமே சேர்ந்து ட்ரூத் ஆர் டேர் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த கேம்ல மறுபடியும் முதல்ல இருந்தா கேக்குற அளவுக்கு சிபியும் அக்ஷராவும் அவங்களுடைய வார ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த ட்ரூத் ஆர் டேர் கேம்ல இந்த பாட்டில் அவங்களுக்கு எதிராக தான் நின்று இருக்கு. ஸோ வந்து சிபி ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு கேட்கும் போது டேர் அப்படின்ற மாதிரி அக்ஷரா சொல்றாங்க. ஸோ இந்த டேர் கொடுத்த உடனே நீ போய் உடனே துணியை துவைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. So, இது நான் கண்டிப்பா பண்ணவே மாட்டேன் அப்படின்னு அக்ஷரா சொல்லிட்டாங்க. செகண்டா ராஜு வெர்சஸ் அபிநயக்கு தான் அந்த பாட்டில் போய் நின்னுச்சு. சோ இந்த டைம்ல ராஜு என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க பாவனி ரெட்டியா லவ் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி அபிநய கிட்ட கேட்டுட்டாரு. இதை கேட்ட அபிநயே ரொம்பவே ஒரு ஷாக் ஆகிட்டாரு. ஏன்னா திடீர்னு ராஜு இந்த மாதிரி கேட்ட உடனே அவராலே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இதை கேட்கும் போது டே என்னடா கேக்குற அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு. பட் என்னதான் இருந்தாலும் இந்த சிபி வெர்சஸ் அக்ஷராவோட வார் என்னைக்குமே ஒழிஞ்சதே கிடையாது. என்னதான் ட்ரூத் தான் வேணும் அப்படின்னு எனக்கு மட்டும் ஓகே. ஸோ டூ குட் அப்படின்னு இருக்க மது, டூ குட்டான விஷயங்களுக்கு மட்டும் இனிமேல் குரல் கொடுப்பாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கலாமா? வாய்ஸ் ஆர் ஷி வில் டூ. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் மதுவை வந்து ஒரு ஃபேஷன் டிசைனராக ஜெர்மனியில் இருக்கிற பொண்ணு, அது மதுவுடைய சர்க்கிளுக்கு தெரியும். ஆனால் இப்போ மது வந்து உலகத்துக்கே இருக்கிற தமிழ் வாழ் மக்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது மது நாளைக்கு ஒரு சோஷியல் இஷ்யூனா கண்டிப்பாக வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கலாமா? கண்டிப்பாக வாய்ஸ் அவுட் பண்ணுவீங்க. சூப்பர், டன். ஓகே, நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க உங்க கடந்து வந்த டாஸ்கில், ஓகேவா? நீங்கள் வந்து ஒருத்தர் மேலே நாங்கள் தப்பான ஒரு லவ்வில் ஃபாலோ ஆகிட்டேன், ஒரு ராங் ஆய் மேலே, ஏ டம் டு மீ அப்படின்ற மாதிரி அதுலேருந்து வெளியில் வந்த நீங்கள் இப்போ அந்த மாதிரி ஃபாலோ ஆகிற பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ ஒரு அட்வைஸ் தரீங்கன்னா என்ன தருவீங்க? வாட் இஸ் அட்வைஸ்? லைக் ஒருக்கா சொதப்பிச்சதுன்னா அப்படியே விடுங்க, அது திரும்பி திரும்பி அதுக்கு சான்ஸ் கொடுக்காதீங்க. ஒருக்கா சொதப்பிச்சுன்னா அப்படியே விடுங்க, ட்ரை பண்ணாது, எந்த நேரம் சான்சஸ் கொடுக்காதீங்க. ஏன்னா அட் தி எண்ட் ஒன்ஸ் எ சீட்டர் இஸ் ஆல்வேஸ் எ சீட்டர். ஓகே, ஸோ அதனால சான்ஸ் திருப்பி தராதீங்க ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்றீங்க சொல்கிறீங்க. அப்படி நான் சொல்கிறேன், இல்லை அப்படின்னு சொல்லுங்க, அப்படிங்கிறத சொல்லுங்க. ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, எனக்கே கஷ்டமாக இருக்கு. ஓகே, ஓ ரேபிட் ஃபயர் கொஸ்டின் போயிடலாம். கண்டஸ்டன்ஸ் படி நான் ஒருத்தர் பேர் சொல்லுவேன், நீங்கள் ஒரே வார்த்தை மட்டும் தான் அவங்கள பற்றி சொல்லுங்க. ராஜு என்டர்டெய்னர், அண்ணாச்சி காமெடி, லைக் அவங்க காமெடி பண்ணுவாங்க. ஓகே, பிரியங்கா கேரிங், கேரிங். ஓகே, தாமரை நமிதா very strong and loving, very strong and loving. Super. வேற யார் அந்த வீட்ல இன்னும் உங்களுக்கு இப்ப கேக்குறேன், அபிநய் இந்த கரெக்டரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க ரொம்ப ரொம்ப கேரிங் அண்ட் சப்போர்ட்டிவ், அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க, உங்களுக்கு ஈக்குவலா ஒரு நல்லவர். ஆமா ஆமா, சூப்பர். பாவனி வந்து ஆக்சுவலா, சரி இந்த ராபிட் முடிஞ்சிச்சு, பாவனி வந்து ஆக்சுவலா அபிநய் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, அப்ப நீங்க இருந்திருப்பீங்க. ஹி ஹவ் பேக் பைட்டட், வருணை பத்தி தப்பா சொன்னாரு அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ வந்து எல்லாரும் மாதிரி பாவனி சொன்னாங்க. அப்ப பாவனியோட ஃப்ரெண்டா தான் நீங்க இருந்தீங்க. ஸோ இப்ப அபிநயும் நல்லவர்ன்றீங்க, அந்த இடத்துல யார் நல்லவர்? சி, எனக்கு அதுல இன்னும் கன்ஃபியூஸ்டா தான் இருக்கு. அவங்க அபிநய் ஒண்ணு சொன்னாங்க, ஆனா அவங்க முழுக்க முழுக்க சொல்லல, லைக் அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, அவங்க யார் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்கன்னு அவங்க காட்டி கொடுக்கல. அவங்க எல்லாம் அவங்களுக்கு மேலேயே எடுத்துட்டாங்க அந்த பிளேமர். ஸோ ஐ எம் ஸ்டில் கன்ஃபியூஸ். உண்மையாவே அந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சா இல்லை அபிநயாவே அப்படி சொன்னாரா? நான் நினைக்கிறேன் அவங்க அந்த இப்போ நான் அவங்க பழகின இதில் அவங்க சும்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஐ திங்க் ஹி கொத்த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் சம்வன். எங்களுக்கு எப்படி தெரிஞ்சுனா, உங்கள் உலகம் கரடுமுரடானது, மாசும் தூசியும் சேர்ந்தது.
பைக்கர்ஸ் ஹெல்மெட் டேமேஜ் ரிப்பேர் ஷாம்புக்கு மாறுங்க.